ரத்த கொதிப்பு மாமனா இருக்க ரத்த கொதிப்பு. அதுக்கப்புறம் ஒச்சக்கல்ல உண்டு கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. ஒச்சக்கல்ல உண்டு கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு. ஓ, குடி சிறப்பு சிறப்பு, ஜுரம் வந்தா சிறப்பு சிறப்பு, குடி சிறப்பு. அப்புறம் மைக்கப்பூடி மங்கனை செருப்பால் அடி. மைக்க புடிச்சு மங்கனை செருப்பால் அடிக்கணும். மைக்கப்பூடி மங்கனை செருப்பால் அடி, மூக்குல டிஎஸ் போடி, மூலில ஏறிடு நெடி. ரொம்ப போட்டா ஏறிட்டேன் நிடி. ஆமா, நான் இப்ப வரைக்கும் சுத்தி நிக்கிறேன்டா சோழம்மாலே. உங்க கூட சுத்துறதுங்கல்ல முக்காவாசி வாயிடோலி. எங்க பார்த்தாலும் சோழம்மாலாம் தான் போவேன். நான் சோழவா தான் போவேன். தனியா தான் பஸ்ல போய் சோழவான ஒரு ஆளா போவீங்க. ஆமா, நான் இப்ப வரைக்கும் சுத்தி நிக்கிறேன்டா சோழம்மாலே. உங்க கூட சுத்துறதுங்கல்ல முக்காவாசி வாயிடோலி. என்ன யாரும் பத்து பேர் கூட வரேன்டா, இவனை தொட்டா பத்து பேர், எனக்கு யாருமே இல்ல. ஆமா, அதுக்கு அந்த வார்த்தை. ஆமா, தனியா இப்ப வரைக்கும் சுத்தி நிக்கிறேன் சோழம்மாலே. என்ன கலாய்க்கிறவங்க எல்லாம் முக்காவாசி வாயிடோலி. சும்மா வாயிலே மாட்டினா அவள் தான் மரணடி. ரத்த குதிப்பு லைனை நாங்கள் பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்கேயுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இதுக்கு மீனிங்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். எவ்வளோ பாடல்களை வந்து நாங்கள் தப்பு தப்பாக பாடியிருக்கோம். சிம்மண்ணே, இந்த பாட்டு வந்து நான் தான் பாடினேன். அந்த பாட்டை வந்து ரிங்டோனாக வச்சுக்கிறாரு ஒருத்தர். அவர் பார்த்தா சைலண்டில் கூட போட மாதிரியே வச்சுக்கிறாரு. எங்கே கொதிக்குது ரத்த கொதிப்புன்னு? ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு சைலண்டில் போட்டிருந்தா எதுவுமே இல்லை. ஏன்னா தப்பாக இருந்தால் மனுஷனுங்கன்னா. ஒரு அரசியல் தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக பேசும்போது பேக்ரவுண்டில் இந்த சாங் ஒன்று சர்ச்சைக்குள்ளாச்சு. அதுதான் யாரோ கால் ரிங்டோன் வச்சுக்கிறாரு போல. ஃபஸ்ட்டு ஒன்று அண்ணன் பார்க்குறாரு திரும்பி, யார் இது, எங்கே கொதிக்குது ரத்த கொதிப்புன்னு? பொண்ணையும் கொதிக்குது, பின்னாடியும் கொதிக்குது, முன்னாடியே நிற்கிறாரு, அவருக்கும் கொதிக்குது. ஆமாம், ஒரு அரசியல் தலைவர் மேடையில் பேசும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ரிங்டோனாக அடிக்கிற அளவுக்கு அந்த சாங் ரீச் ஆயிருக்கு. அதுதானா, எப்படின்னு தெரியலண்ணா. இதெல்லாம் ரிங்டோனாக வைப்பாங்களா? சும்மா கேட்பாங்க ஜாலியாக பாட்டு. அவங்க என்னடா பாட்டு இது, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பாடுவாங்களாடா பாட்டே அப்படின்ட்டு ஒரு அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தா காலர் டோன்னு போது நம்மளே எழுதி நம்மளே ஒரு பாட்டு, யாருனே தெரியாது. அண்ணன் அண்ணன் அவர்லாம் ரிங்டோன் வைக்கிறாரு, செம்ம சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் மூணு பேர் தான் இருந்துமே, இன்னொரு தம்பி இருந்தோம். எங்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்களே இன்னும் இந்த போட்டு இப்படி போதிச்சுருந்தீங்க, எதனா ஒன்று மீடியாவில் கொதிக்குது, அதை போட்டு ஜாலியாக இருக்கணும். அதான் அண்ணன் அவர் பயங்கரமாக பேசும்போது அது யாரோ அந்த நிகழ்வுல அப்படி நடந்துட்டு இருக்கு. அவர் பார்த்தா சைலண்டில் கூட போட மாதிரியே வச்சுட்டு சர்ச்சியா, அது பார்த்தா இடி ஆயிடுச்சு. அதுவும் பிள்ளை இருக்கலாம் ஆஃப் பண்ணுற அப்படின்ற கிலோ பத்திரிக்கை நண்பர்கள்லாம் எல்லாம் கத்துறாங்க சைட்லேருந்து. ரத்த கொதிப்பு அப்படி உருவாக்குன்னு தானே நானே எழுதுனேன் அந்த பாட்டி.